கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதேப்பட்டி அருகே குழந்தை கடத்தல் கும்பல் என்று கருதி மூன்று நபர்களை கிராம மக்கள் சரமாரியாக தாக்கியிருக்கும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பழனிவேல் இணைந்திருக்கிறார். பழனிவேல், அந்த மூவர் யார், என்ன நடந்தது? வேதவள்ளி, கிருஷ்ணகிரியில் கடந்த சில நாட்களாகவே குழந்தையை கடத்தக்கூடிய கும்பல் சுற்றி வருவதாக ஒரு வதந்தி பரவி வந்தது. நேற்றைய முன்தினம் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் இருக்கக்கூடிய ஆலப்பட்டி என்கிற பகுதியில் குழந்தை கடத்த வந்ததாக ஒரு இளைஞரை பிடித்து பொதுமக்கள் தாக்கி அவரை காவல்துறையினரும் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணையில் அவர் வடமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளி என்பதும் அவர் விடுமுறை என்பதால் அந்த பகுதிக்கு சென்றதாகவும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில இன்று கிருஷ்ணகிரி மாதேப்பட்டி அருகே இருக்கக்கூடிய செம்படமுத்தூர் கிராமத்துல மூன்று இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சௌமதி என்கிற ஒரு பெண்ணின் குழந்தை, இரண்டு வயது குழந்தையை பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போது அந்த பெண், நீங்கள் யார், எதற்காக வந்தீர்கள், எதற்காக குழந்தையுடன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என கேட்டுள்ளார். அதற்கு ஒரு நபர் அந்த பெண்ணை தாக்கியதாக தெரிகிறது. உடனடியாக அந்த பெண் ஊருக்குள் சென்று சொன்னவுடன் அங்கு ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த துக்க நிகழ்ச்சி இருந்தவர்கள் குழந்தை கடத்த கும்பல் வந்துவிட்டார்கள் என்ற அச்சத்தில் உடனடியாக அந்த மூன்று பேரை பிடித்து சராமரியாக தர்ம அடி அடித்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் அந்த மூன்று பேரையும் மீட்டு சிகிச்சை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை அந்த சம்பவம் நடந்த கிராமத்திற்கு நேரில் சென்று பொதுமக்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார். இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள், எதற்காக அந்த கிராமத்திற்கு போனார்கள், குழந்தை கடத்தக்கூடிய கும்பலா என்கிற விசாரணை நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே அதே ராயக்கோட்டை சாலை மாதேப்பட்டிக்கு அருகே பெத்தத்தாலாப்பள்ளி என்கிற கிராமத்தில் ஒரு சந்தேகத்திடமாக ஆட்டோவில் ஒரு 10க்கும் மேற்பட்ட ஆண் பெண் ஆகியோர் போயிருக்க சென்றிருக்கிறார்கள். அவர்கள் செல்லக்கூடிய அந்த வாகனம் என்பது அவர்கள் வடமாநிலத்தை சேர்ந்தவர் என தெரிகிறது. இந்த செய்தி, இந்த தகவல் பரவிய நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களை பிடித்து தாக்கி இவர்களும் குழந்தை கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் என்று அச்சத்தில் அவர்களை தாக்கியிருக்கிறார்கள். அவர்களை மீட்டு தற்பொழுது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. கிருஷ்ணகிரி தாலுகா காவல் நிலையத்திற்கு முன்பாக ஏராளமான பொதுமக்கள் குவிந்து வடமாநில தொழிலாளர்கள் எங்களிடம் ஒப்படையுங்கள், அவர்களை விடக்கூடாது என்ற ஒரு முழக்கத்தை ஏற்படுத்தி முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ஒரு பரபரப்பான சூழல் நடந்துகிட்டு இருக்கு. இங்க மாவட்ட எஸ்பி தங்கதுரை தலைமையில் தற்போது போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி. பழனிவேல்.